பூம் தத்புருஷாஜ வித்மகே பக்ரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயம் பூவும் ஆதித் யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்கள் அதாவது கன்னத்தில் குழி விழுந்தால் அதிர்ஷ்டமா அல்லது கஷ்டமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே கன்னத்தில் வந்து சிரிக்கும் பொழுது குழி விழுகணும் கன்னத்தில் குழி விழுந்தால் நல்லது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே நீங்கள் சிரிக்கும் பொழுது உங்களுடைய கண்ணத்தில் வந்து குழி விழுந்தால் மிக மிக நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது அதில் இன்னொரு உண்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு அந்த இரண்டு கணத்தில் வந்து குழி விழுகுது அப்படிங்கிறத விட அந்த இரண்டு கன்னங்களில் இடதுபோக்கு கண்ணம் கண்ணத்தில் வந்து விழுகிற குழி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அந்த பள்ளம் அந்த அந்த குழி அப்படிங்கிறது வந்து ஒரு சுளி மாதிரி இருக்கும் சாஸ்திர ரீதியாக அதிர்ஷ்ட சாஸ்திர ரீதியாக அந்த குழின்னு சொல்கிறது இல்லைங்க அதாவது கன்னத்தில் விழுகக்கூடிய குழி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான விஷயமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து பாருங்கள் ஆணாக இருந்தாலும் பெண் இருந்தாலும் கன்னத்தில் குழி விழுந்தால் நல்லது அதிர்ஷ்டம் அப்படிங்கறது எல்லா சாஸ்திரமும் நமக்கு சொல்லி வச்சிருக்குது சகுன சாஸ்திரமும் நமக்கு சொல்லி வச்சிருக்குது அங்க லட்சண சாஸ்திரமும் நமக்கு அடிப்படையாக உறுதியாக சொல்லி வச்சிருக்குது இருந்தாலும் இந்த கன்னத்துல குழி விழுகிறது பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கணும் விஷயத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கவனிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை நீங்க சாதாரணமாகவே பெண்கள் கவனிச்சு பாருங்க ஆண்களை விட பெண்களுக்கு மட்டும் தான் கன்னத்தில் குழி விழுகுறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி கன்னத்தில் குழி விழுந்தால் நிச்சயமாக அவங்க அதிர்ஷ்ட தேவதை நம்ம வந்து வந்து தேங்காயை வச்சு மாங்காயை வச்சு மாங்கா மாங்கன்னு மண்டிகிட்டு பிரார்த்தனை பண்ணி கிடைக்காத அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுடைய கன்னத்தில் வந்து குழி விழுந்தால் நிச்சயமாக கிடைக்குது அந்த அதிர்ஷ்டம் ஆயில் முழுவதும் பலிக்குதுங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் ஒன்று அதே மாதிரி அந்த மாதிரி கன்னத்தில் குழி விழுகிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக இருந்துகிட்டு அது கூட இடது பக்க கன்னத்தில் பெண்களுடைய வலப்பக்கம் இடப்பக்கம் இரண்டு கன்னங்களில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய கன்னத்தில் குழி கொஞ்சம் ஒரு எம்எம்மாவது அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்ட தேவதையாக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட முடியும் கடைசி வரைக்கும் பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்குமே வந்து அதிர்ஷ்டமான வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கையை அஸ்த ஐஸ்வர்யங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த கன்னத்தில் குழி விழுகிற பெண்களுக்கு நிச்சயமாக இருக்கக்கூடிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குதுங்கிறத நாம் மறந்துட வேண்டாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் பிறந்த நாள்லேருந்து இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறேங்க எனக்கு நல்லதே நடக்கல அப்படிம்பாங்க ஆனால் அந்த மாதிரி சொல்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்னத்தில் குழி விழுந்தது வைங்களே அவங்களுக்கு பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் அதாவது மிக மிக அதிர்ஷ்டமான காலமாக நம்ம சொல்லலாம் சுகமான வாழ்க்கையாக இருக்குங்கிறத நம்ம நிச்சயமாகவே சொல்ல முடியும் அப்போ ஆண்களுக்கு கன்னத்தில் குழி விழுந்தால் அதிஷ்டம் இல்லைன்னு கேள்வி வரும் கண்டிப்பாக ஒரு உண்மையை சொல்லித்தாகணும் நிகழ்ச்சியில் உங்களை ஆறுதல்படுத்துறதுக்காகவோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ ஏஸ்டோ த்ரீ சீரன் நிகழ்ச்சியில் எக்காரந்து கொண்டு போய் சொல்ல முடியாது அதனால் அதே குழி கன்னத்தில் ஆண்களுக்கு விழுந்தால் அது அதிஷ்டமாக எடுக்க முடியாதுங்கிறது தான் உண்மையிலும் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது கவலைப்படாதீங்க பயந்துக்க வேண்டாம் சங்கடப்பட வேண்டாம் அப்போ ஆண்களுக்கு எந்த மாதிரி சார் தெரிஞ்சுக்க முடியும் பெண்களுக்கு மட்டும் நீங்கள் குழி விழுந்தால் அதிஷ்டம் நல்லதுன்னு சொல்கிறீங்க அப்போ ஆண்களுக்கு வந்து அந்த முகத்தில் வந்து குழி விழுந்தால் நல்லது இல்லைன்னு சொல்கிறீங்களே இப்போ ஆண்களுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது தெரிஞ்சுக்கிறக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னு கேட்கலாம் ஆண்களுக்கு வந்து இந்த தாடை பகுதியில் வந்து கீடு போட்ட மாதிரி இருக்குது கீத்து போட்ட மாதிரி சின்ன குழி இருக்கும் அதாவது வந்து இந்த கீரி விட்ட மாதிரி ஒரு சின்ன ஒரு பள்ளம் இருக்கும் அந்த மாதிரி பள்ளம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்க பிரபல்யமான மனுஷராக வாழ்ந்து காட்டக்கூடிய எல்லா விதமான அனுபவங்களும் வாழ்க்கையில் வந்து கஷ்ட காலங்களில் இருந்து அதிர்ஷ்ட காலங்கள் வரைக்கும் அப்பளுக்கு இல்லாமல் வந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குங்கிறத நிதர்சனமாக சொல்லலாம் திரும்பவும் சொல்கிறேன் ஆண்களுக்கு கன்னத்தில் குழி விழுகுது அப்படிங்கிறத விட ஆண்களுக்கு நிறைய பேர் கன்னத்தில் குழி வந்திருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய கஷ்ட காலங்களில் வந்து கஷ்டப்பட்டு சரியான நேரத்தில் சாப்பாடு இல்லாமல் சரியான நேரத்தில் தூக்கம் இல்லாமல் அப்போ கூட பள்ளம் பெருசாக தான் வந்துகிட்ருக்கும் அதுக்காக அவ்வளோ பெரிய குழி வந்துருந்ததுக்காக நம்ம அதிர்ஷ்டம் எடுக்க முடியாது இருந்தாலும் இந்த அதாவது தா வந்து ஒரு வெங்களே அதாவது அருவாள் கீறி விட்ட மாதிரி ஒரு வரும் அந்த மாதிரி வந்தது அவர்களுக்கு வந்து நிச்சயமான அதிர்ஷ்டம் நிச்சயமான அப்படிங்கிறது உறுதிப்படுத்த முடியும் உங்களுக்கு இந்த தாடைக்கூடிய பள்ளம் விஷயத்தை வாயில இருக்குது போது ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மறைந்தாலும் மக்கள் மனதில் நிறைந்திருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து இந்த கண்ணத்தில் வந்து அந்த கோடு வந்திருக்கும் நல்லாவே தெரியும் முடிஞ்சால் எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டோ இருந்தால் எடுத்து பாருங்க நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் ஒன்று சின்ன வயசுல நிறைய பேர் எம்ஜிஆர் வந்து அழகார இருக்கார் தான் எல்லாம் பார்த்தாங்க நான் வந்து அப்போ கூட வந்து அங்க லட்சண சாஸ்திரப்படி அவரை கவனிச்சு நான் ஏன்னா அவர் முதலே முன்னேறிட்டார் இருந்தாலும் இப்படியெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நான் கவனித்து பார்ப்பேன் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் திரு சரத்குமார் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த அந்த பள்ளம் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்போ பல்லம் இல்லாத வேறு நடிகரெலாம் நல்லா வலியான்னு கேட்க வேண்டாங்க அதாவது அங்க லட்சணத்தில் வந்து இது ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான வடிவங்களில் ஆயிரக்கணக்கான சுழிகளில் நூற்றுக்கணக்கான மச்சங்கள்ல கிடைக்கிது அப்படிங்கிறத உண்மை அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லிட்டுருக்குறேன் உங்களுக்கு பார்த்தா எளிமையாக புரிகிற அளவுக்கு சாஸ்திரம் படிக்கணும் அல்லது வந்து வேறு வந்து ஜோசியம் கற்றுக்கணும் இல்லை ஜாதம் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் இல்லாமல் சாதாரணமாகவே எதேச்சியாகவே ஒரு மனசால் பார்த்தோம்னா அவர் அதிஷ்டமானவரை அதிர்ஷ்டம் இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம் நடிகர் வடிவேல்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்க லட்சணத்தை சாஸ்திரப்படி இங்கே வந்து தாடை பகுதியில் குழி இருக்குதோ இல்லையோ அவர் கை கீழே போட்டார்னா முழங்கால் பகுதி பகுதியில் படும் இந்த முட்டி பகுதியில் பாம்பு வரல் பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக சுகபோகமான வாழ்க்கையை வெகு சீக்கிரமே எதிர்பாராத அதிர்ஷ்டம் அடுத்தவனுடைய உதவி இல்லாமலேயே திடீர்னு முன்னேறக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களே நினச்சி பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களை மிகப்பெரிய பிரபல்யங்களை மிகப்பெரிய சுக போகங்களை மிகப்பெரிய அதிர்ஷ்ட ஐஸ்வர்யங்களை இந்த குடு அங்கலட்சண சாஸ்திரப்படி கிடைக்கிது அப்படிங்கிறத நான் மறந்துடக்கூடாது அந்த வகையில் இந்த அங்கலட்சணத்தில் வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் நூற்றுக்கணக்கான மச்சங்கள் ஆயிரக்கணக்கான அங்கலட்சணங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு சில தான் உங்களுக்கு இருக்கிறேன் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மூக்கு நுனி மேலே மச்சம் இருந்தாலும் சரி முதுகு பக்கத்தில் மச்சம் இருந்தாலும் சரி அதுலேயும் அதிர்ஷ்டம் இருக்குங்கிறது சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு அதாவது மூக்கு நுனி மேலே மச்சம் இருந்தாலும் சரி முதுகில் மச்சம் இருந்தாலும் சரி அவர் முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ்வார் அப்படிங்கிறது அங்க லட்சணம் சாஸ்திரம் சொல்லியிருக்குது என்னுடைய ஆராய்ச்சியில் மூக்கு நுனி மேலே மச்சம் இருந்தால் பெண்களுக்கு நல்லது முதுகில் மச்சம் இருந்தால் ஆண்களுக்கு நல்லதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து அதிகாரபூர்வமாக எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய ார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே